Hi friends, welcome. Welcome to Life and Food YouTube channel. இன்னைக்கு நம்ம Life and Food YouTube channelல பார்க்க போற ரெசிபி பாரம்பரியமான முறையில சாம்பார் பொடி, ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம Life and Food YouTube channelல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell button click பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி செய்யறதுக்கு first ஒரு pan வெச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. पैन सूडान मीडियम फ्लेम वो रोम ओवर हीट पड़ेवल इंब और ना फ्राई पड़ी एल धनिया कपल तनि तनिया फ्राई पड़ूंग मीडियम फ्लेम फ्राई पड़ो तनि तनिया फ्राई पड़ोब वासन ना धनिया लाइटा गोल्डन ब्राउन वो अरोमा वे स्टेज स्टव ऑफ पड़े नाम और वे पात्र आर वेक धनिया वे प्लेट स्प्रेड पड़िया इे पात्र अंजु टेबल स्पून कड़लाप अंजु टेबल स्पून तवर पर्प ना सुन टेबल स्पून वो इधन वो इंव ना पाको ना वो स्पून टेबल स्पून फेबल स्पून कड़लापरपेबल स्पून तोर पड़े टेबल स्पून अरसि अरसि कड़लापरपर अरसि लाइटा गोल्डन ब्राउन स्टेज स्टव सिम पड़े और प्लेट आर वेकल காஞ்ச மிளகா நான் வந்து காம்போட எடுத்துக்கேன் காஞ்ச மிளகாவை 20 காஞ்ச மிளகாய் இருக்கு இதையும் லைட்டா கோல்டன் பிரவுன்ல வறுத்து எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க கொஞ்சம் Black கலர் ஆகுது இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் சிம் பண்ணிட்டு இதையும் அந்த பிளேட்ல ஆற வச்சு எடுத்துக்கலாம் 1 ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது மட்டும் டேபிள் ஸ்பூன்ல எடுத்துக்கேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது கூடவே கொஞ்சமா கறி லீவ்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இங்க பாருங்க வெந்தயம் எல்லாம் நல்லா கோல்டன் பிரவுன் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இப்போ இத நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம் சாம்பார் பொடி அரைச்சாச்சு இங்க பாருங்க எவ்வளவு ஃபைனா அரைச்சிருக்கோம்னு சாம்பார் பொடியை இப்ப நான் ஒரு டைட் கண்டெய்னர்ல மூடி போட்டு வச்சிருக்கேன் இந்த பொடி வந்து எனக்கு 3 to 4 मंथ्स வரைக்கும் கெடாது ஏனா இதல நம்ம மஞ்சள் தூள் போட்டுறோம் அதனால வந்து இது அவ்வளோ சீக்கிரம் கெடாது இது மாதிரி ஒரு டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க இதல வந்து தண்ணி படாம பாத்துக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடான உடனே मूनु टेबल स्पून धनिया एलामे मीडियम फ्लेम ला फ्राई आगनो रसा पड़िको सांबार पड़ी मारी तनी तनिया दा फ्राई पड़नो रसा
ரசப்பொடி சாம்பார் பொடி வீட்ல அரைச்சு வைக்கும்போது ஈஸியா நமக்கு சாம்பார் ரசம் வந்து இன்ஸ்டன்ட்டாவே நம்ம வெச்சிரலாம். தனியா லைட்டா கோல்டன் பிரவுன் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வ வந்து சிம் பண்ணிட்டு இத ஒரு ப்ளேட்ல நம்ம ஆற வச்சுக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 மீடியம் ஃப்ளேம்ல கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 10 காஞ்ச மிளகாய். ரசத்துக்கு காரம் வந்து அதிகமானாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம வந்து அப்புறம் வந்து சரி பண்ணிக்கலாம் ரசம் பண்ணும்போது. அதனால நான் இப்போதைக்கு 10 காஞ்ச மிளகாய் போடுறேன். நம்ம ரசம் தாளிக்கும் போது நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா வேணா 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நான் சொல்ற மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 10 காஞ்ச மிளகாய் கரெக்டா இருக்கும். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் லைட்டா கோல்டன் பிரவுன் வருது. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நம்ம ஆறவிட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். ரசப்பொடிக்கு எல்லாம் நல்லா ஆறியாச்சு. இப்போ இதை மிக்சியில நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரசப்பொடி ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சு. வீடே கமகமக்கக்கூடிய சாம்பார் பொடி ரசப்பொடி தயாராயிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து க்ளோஸ் கண்டெய்னர்ல நீங்க மூடி வைக்கும் போது இது நம்மளுக்கு வந்து 3-4 மந்த்ஸ் வந்து கெடாம வரும். இது மாதிரி நம்ம வீட்டுல அரைச்சு வச்சிட்டோம்னா கடைகள்ல வந்து நம்ம வாங்க தேவையில்லை, ஹெல்த்தியா நம்ம வீட்லயே வந்து இதை செஞ்சுக்கலாம். இந்த சாம்பார் பொடி ரசப்பொடியை உங்க வீட்டுல மறக்காம செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.